சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், பெரியார்னு பேர் வச்சதுனால தானே என்னவோ பெரிய அளவில் பிரச்சனைகள் அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, துணைவேந்தரை கைது செஞ்சுருக்காங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, துணைவேந்தருக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான பெரிய சந்தேகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக போய் அவரை சந்திச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2024 வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையோடு தொடங்கப்படுமா, இல்லை ஆளுநரே சிறைக்குள் இருப்பாராங்கிற மாதிரி பெரிய கேள்விகள் இந்த செய்திக்குள்ள சுத்தி சுத்தி வட்டம் அடிக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். பெரியார் பல்கலைக்கழகம் 1997 தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. யாருக்காக? நலிவடைந்த மாணவர்களுக்காக, அவங்களுடைய கல்வித்தரம் மேம்படணுங்கிறதுக்காக. எந்தெந்த மாவட்டத்துக்காக? நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களாக 1997 தொடக்கத்தில் இருந்தது. அந்த மாணவர்களுக்காக, அவங்களுடைய கல்வி நலன் பெருகணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஏகப்பட்ட கல்லூரிகள், அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் தலைமையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம். அரசுடமையாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தருக்கு கீழே துணைவேந்தர், அந்த துணைவேந்தருக்கு கீழே பேராசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு கீழே மாணவர்கள், இதுதான் வரிசைப்படி. யூஜிசியினுடைய அங்கீகாரமும் அதற்கு இருக்கிறது. ஆனால் அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டில் பின்தங்கிய ஜாதி எது அப்படின்னு கேள்வி கேட்டு சர்ச்சைக்கு உண்டான விஷயத்தையும் நீங்கள் மறந்துருக்க முடியாது. எங்க கொஸ்டின் பேப்பர்லையா போய் தமிழ்நாட்டில் பின்தங்கிய ஜாதி எதுன்னு குறிப்பிடுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போகிறான், சாதியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவன் படித்து பட்டம் வாங்க போகிறான்ல, அப்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வராருப்பா, கருப்பு சட்டையெல்லாம் போடக்கூடாது. யோ, காலங்காலமாக நாங்கள் மஞ்சள் கலர் தொப்பியும் கருப்பு கலர் சட்டையும் தானையா போட்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம், திடுதுப்புன்னு வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை, அவருக்கு கருப்பு ஆகாது ஆளுநருக்கு. அப்போ ஆளுநருடைய கைப்பாவையாகவே மாறிப்போய் நிற்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம். இது எப்போ அப்படின்னா 2021 தொடக்கத்துக்கு பிறகு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஆளுநரால் டிக்கடிக்கப்பட்டு, அப்போ இருந்த பன்வாரிலால் புரோஹித்தால் டிக்கடிக்கப்பட்டு இந்த ஜெகநாதன் அப்படிங்கிற துணைவேந்த போஸ்டிங்கில் வந்து உட்கார வைக்கப்படுறார். இவர் வந்ததற்கு பிறகு தான் ஏகப்பட்ட மாற்றம். பொதுவாக ஒரு பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதனை தொடர்ந்து பணி நியமனங்களும் நடக்கும். ஆனால் பேராசிரியர் பணி நியமனங்களில் அப்படி ஒரு வார்த்தையே எனக்கு தெரியாது. இடஒதுக்கீடாக நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாருக்கும் தன்னிகர் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு, நிகரில்லாத ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது சேலத்திலேருந்து சென்னை வரைக்கும் எதிரொலிச்சிச்சு. இவர் போட்ட ஆட்டமெல்லாம் மாணவர்களை பெரிய அளவில் பாதிச்சிச்சு. அந்த மாணவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் அவங்களுடைய குடும்பம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்கான பட்டம் வழங்குவது தொடங்கி ஆளுநர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய மான்களோடு விளையாடக்கூடிய நிகழ்வு, பொழுதுபோக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒரு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, ஆனால் சம்பளம் மட்டும் கூட வாங்கிக்கிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொண்டு வேகமாக நடப்பதற்கு மட்டுமே பயிற்சி எடுத்துக்கொண்ட ஒரு நாகாலாந்திலிருந்து ஓடி வந்த, தப்பித்து பிழைத்து தமிழ்நாட்டின் பக்கம் ஓடி வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத நபர்கள் தங்களுடைய வயிறார சாப்பிட்டு விட்டு இப்போ பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வாங்கன்னு சொன்னால் கருப்பு சட்டை போடக்கூடாது நான் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளானாங்கிறது தனிக்கதை. தொடர்ந்து அந்த மாணவர்கள் பட்டம் வாங்கிட்டாங்க. பேராசிரியர் பணி நியமனங்களில் இடஒதுக்கீடுலாம் கிடையாது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெரியார் தொடர்பான கட்டுரைகள் எழுதுனா அதுக்கு மெமோ கொடுக்குறாரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். இந்த அளவுக்கு எப்படி பெரியாரை பற்றி நீ ஏன் எழுதுற அப்படின்னு ஒரு பேராசிரியரை பார்த்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கேட்குறாருங்க. இப்படி 4 விதமான சர்ச்சைகள் பெரியார் பல்கலைக்கழகத்தை சுற்றி வட்டமிட்டன. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இல்லையா, அப்போது
இந்த ஒரு லேடி ஒன்று படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்கள பூரா வந்து காலேஜில் வந்து நீங்கள் வந்து நான் இந்த ரேட்டு அந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த ஆடியோலாம் வெளியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் போய் அவங்கள கைது செய்ய போனப்போ கூட தமிழக காவல்துறைக்கு கைக்கு சிக்காமல் எனக்கு ஆளுநர் வரைக்கும் காண்டாக்ட் இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னு போலீஸ்காரங்களையே பார்த்து மிரட்டிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிய தமிழ்நாடு தான் இது, கல்வி நிறுவனங்கள் தான் இது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து இப்போ சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பல்வேறு விஷயங்களில் சிக்கியிருக்கு. கிடச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அடிப்படையில் இதற்கு பின்புலமாக ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் இந்த வட்டத்துக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் ஆளுநர் மாளிகைக்கு இன்றைக்கி போயிருக்காரு. டிசம்பர் 30 அவர் எதுக்கு போயிருக்காரு? மசோதாக்கள்லாம் பெண்டிங்காக இருக்குல்லங்க, அப்போது மசோதாக்கள்லாம் பெண்டிங்காக இருக்கிறதுனால போய் இந்த மசோதாக்கள்லாம் சைன் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிருக்கார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பற்றியோ இல்லை ஆளுநர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற விஷயத்தை பற்றியோ அவர் பேசுகிறதுக்கு போகலை, அதான் முக்கியமானது. இப்போது பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டுங்க, அந்த ட்ரஸ்ட்டு பேர் பியூட்டர், அதாவது PUTER, பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் வாரிலாம் கட்ட தேவையில்லைங்க. யாருனாலும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், இந்த ட்ரஸ்ட்டு வந்து பொது சேவைக்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லலாம். அதனால் வரி இந்த டேக்ஸு ஃப்ரீ உள்ள விஷயங்கள்லாம் இருக்கும். இதன் மூலிமா ஃபாரின் ஃபண்டுலாம் உள்ளுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இது கல்வி நிறுவனத்துக்குள்ள ஒரு துணைவேந்தர் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. ஆனால் இவங்க ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட தில்முள்ளு பண்ணியிருக்காங்கங்கிறது தான் போலீஸார் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை யார் வந்து கேதர் பண்ணி போலீஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதே பல்கலைக்கழகத்தினுடைய சங்கம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் இளங்கோவன் அவர்கள் தான் போலீஸார்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் ஜெகநாதன் சார், இவர் தான் இந்த பியூட்டர் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கார். அதனுடைய டைரக்டரே இந்த ஜெகநாதன் தான். அவருக்கு கீழே பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடியவர் தங்கவேலு அப்படிங்கிற நபர். இவர் ஆளுநர் ஆர்என் ரவிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் இதே பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக கணினி துறையில் இருக்கக்கூடிய சதீஷ் அப்படிங்கிற நபர். அதற்கு பிறகு திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் இன்னொரு அதர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்களையும் டைப் பண்ணிக்கிறது. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராம் கணேஷ். இவங்க நாலு பேர் தான் இந்த இடத்துல வந்து ட்ரஸ்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லா விஷயங்களுமே தெரியும். இப்போ இந்த நபர்கள் வந்து தில்முள்ளு வேலை பார்க்குறாங்க, பாரின் ஃபண்டெல்லாம் ஆட்டை போடுறாங்க, திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார். இது தொடர்பாக வந்து இளங்கோவன் சார் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ புகார் இருக்குன்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் போய் வந்து கேட்கும்போது அவருடைய சாதியை சொல்லி திட்டிருக்கார். ஆனால் இளங்கோவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பேசின விஷயங்களை அப்படியே ஆடியோ பதிவாக ரெக்கார்டாக ப்ரூஃபாக ட்ரூத்தாக பதிவு பண்ணி டைரக்டாக கருப்பூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஆடியோ வீடியோ ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண தில்லுமுள்ளு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க, 8 கீழே வழக்கு பதிவு செய்து யாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை கைது செஞ்சு கோர்ட்டு முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. கைது செய்யணும், கைது செஞ்சாச்சு போகணும்னு சொன்னால் கோர்ட்டில் போய் நிப்பாட்டினோன்னா எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர்றாரு ஜெகநாதன். வெளியில் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தடுத்து நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் மாட்ட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு எனக்கு பேசுகிறதுக்கு வாயில் வார்த்தையே வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டார். இதுக்கு அப்புறம் வந்து இளங்கோவன் சைட்லேருந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. இவர் மறுபடியும் பல்கலைக்கழகத்துக்குள்ள கோட்டு சூட்டு போட்டு என்றானார் அப்படின்னா ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடுவார், ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் வைக்கிறார். இதை கருணையோடு பரிசீலனை பண்ணணும் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காரு. இது ஒரு புறம். இதுக்கு அப்படியே பேரலலாம் பாஜக உள்ள என்றாயிருக்கு. தமிழக பாஜகவினுடைய துணைத் தலைவர் கனக சபாபதி இவர் என்றாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கார். ட்ரஸ்ட்டுங்கிறது யாருனாலும் ஆரம்பிக்கலாம், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இருக்கா? நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான் சார். ட்ரஸ்ட்டுங்கிறது யாருனாலும் ஆரம்பிக்கலாம். அப்போ ஏன் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய லோகோவை அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க? பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய லோகோவை பயன்படுத்தி 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU அப்படிம்பாங்க, அது பாஜகவினுடைய துணைத் தலைவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த MOU சைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகத்தை மையமாக வச்சு தான் அவங்க சைன் போட்டிருக்காங்க.
அப்போ இந்த சைனிங் அத்தாரிட்டி பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு உரிய லாபம் நஷ்டங்கள் கணக்கு வழக்கு எல்லாமே பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு தான் வரணும், டைரக்டரோட கண்ட்ரோலுக்கு போகக்கூடாதுல்ல சார் அப்படிங்கிற கேள்வியை படித்த நபர்கள்லாம் எழுப்புகிறாங்க. இந்த கேள்விக்கு கனக சபாபதி என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 3 நாட்களாக சோதனை நடந்தது காவல்துறை சைடில். இதில் கைப்பற்றப்பட்ட அந்த லாக்கர்லேருந்து போலீஸார் வந்து 93 சவரன் நகைகள் வந்து கைப்பற்றியிருக்காங்களாம். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் யார், சதீஷ் ஆகட்டும், ராம்கணேஷ் ஆகட்டும், பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேலாகட்டும், இவங்களுடைய கணக்கிலலாம் கணக்கில் வராத பணம்லாம் ஏகப்பட்டது வந்திருக்கு. அப்போ இந்த பணம்லாம் எங்கிருந்து வந்தது சார் அப்படின்னு கனக சபாபதியை பார்த்து குளத்தூர் மணி என்ன கேள்வியும் கேட்குறார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தலையை சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த கட்ட ஆப்பாக வந்து நின்றிருக்கிறது வரக்கூடிய 2024 சட்டப்பேரவையினுடைய தொடக்க தொடரில் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கணுங்கிறது மரபு. ஆனால் மரபுகளின்படி தான் ஆளுநர் செயல்படுவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன தடவை வந்து 2023 ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டியது, ஆனால் ஆளுநர் உரை தமிழக அரசு எழுதி கொடுத்ததை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவரோட வார்த்தைகளை போட்டு பயன்படுத்தி பேசினார். அப்போது அந்த வார்த்தைகள்லாம் நீக்கப்படும்னு சொன்ன உடனே ஆளுநர் வேமா வெளில போனார், பொன்முடி போய்யா அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி பொன்முடியுடைய நிலை 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கார். அப்போது பொன்முடியே 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, அவர் மேல்முறையீடு பண்ண போகிறாரு. அப்போது இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் அப்படிங்கிற போஸ்டிங் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்குது. அப்போ இந்த ட்ரஸ்ட் விவகாரத்தில் ஆளுநருக்கு தெரியாமல் விஷயங்கள் வெளியில் போகாது. தங்கவேலு அப்படிங்கிற நபர், பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய நபர் ஆளுநரோட ஆள். அப்போது ஏன் ஆளுநரை ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை உட்கார வச்சு விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நாகாலாந்தில் இருந்து வேகமாக ஓடி வந்து இங்கே வந்து நம்முடைய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய மான்குட்டிகளோடு விளையாடுவதற்கு நேரம் சரியாக கூடி வரக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து இது சம்பந்தமான விசாரணை தெளிவு அவரிடத்துலேருந்து ஏன் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான பதிவுகளும் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய இளங்கோவன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. குளத்தூர் மணி அவர்களும் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க, ஆளுநர் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்பட வேண்டும், அப்போ தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய உண்மைகள் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிசம்பர் 30 முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை நேரடியாக சந்தித்திருக்கிறார். ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குமா, இல்லை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார போகிறாரா ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடை அது ஆச்சரியக்குறியாக மாறினால் தமிழக அரசு நடக்கக்கூடிய நடவடிக்கை எதிரடியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம், இல்லாட்டி அது தீபாவளிக்கு போடக்கூடிய புஷ்போடமாக மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிடைத்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டுமே நமது கடமை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். We are